Hi friends, welcome to my channel. Ini kondo nama simple breakfast recipe dan pakai poro. Ini wandu rawa dosa plus coconut chutney order recipe dan pakai poro. Nama video ke poro dekam munadi. Ningga marakama subscribe panengga. Ada orang pakai lark bell buttona klik panengga. Ipa wangga nama video kula polam. Naa wandu rawa dosa ipa panna start panra. Rawa dosa ke wandu ningga wheat flour add panengga. Ada orang rice flour add panengga, adik aprama rawa add panengga. Kunjama asafoetida add panikonga, ada orang cumin seeds add panengga. Ipa chopped green chili nyu, onion add panikonga. Uppu teveyana alavu add panikonga. இது எல்லாமே சேர்த்து ஒரு வாட்டி நல்லா mix பண்ணிடுங்க. இப்ப கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு வாட்டி mix பண்ணிடுங்க. Mix பண்ணதுக்கு அப்புறமா water add பண்ணுங்க. Water வந்து உங்க கன்சிஸ்டன்சிக்கு ஏத்த மாதிரி நீங்க add பண்ணுங்க. நான் வந்து 2 glass of water வந்து add பண்றேன். Lumps form பண்ணாம நீங்க நல்லா mix பண்ணிக்கோங்க. உங்களோட கன்சிஸ்டன்சி வந்து நல்ல வாட்டரியா இருக்கணும். Lumps form பண்ணாதீங்க. Lumps form பண்ணாம mix பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம lumps form பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா mix பண்ணிட்டே வரோம். Batter ready ஆயிடுச்சு. சைடுல வந்து நான் தவா ஹீட் பண்ண வச்சிருக்கேன். தவால வந்து கொஞ்சம் நீங்க oil apply பண்ணிக்கோங்க. Oil apply பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து உங்க batter pour பண்ணிக்கோங்க. நான் வந்து போடுற மாதிரி நீங்க போடுங்க. அப்படியே நீங்க தோசை நார்மல் தோசை போடுற மாதிரி போடிங்கனா உங்களுக்கு அவ்வளவு crispy-ஆ வராது. இது மாதிரி நீங்க போடுங்க. Golden brown ஆற வரைக்கும் நீங்க குக்க பண்ணுங்க. இப்போ நம்ம தோசைய flip பண்ணிக்கலாம். நம்ம ரவா தோசை இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட கோகனட் சட்னி ரெசிபி இப்ப பார்க்கலாம். நான் வந்து கோகனட் சட்னிக்காக கோகனட் green chili முட்டைக்கடலை அதோட 1 இன்ச் ஆஃப் ஜிஞ்சர் எடுத்துக்கேன். இப்ப மிக்சர் ஜார்ல கோகனட் ஆட் பண்ணுங்க. அதுக்கு அப்புறமா முட்டைக்கடலை ஆட் பண்ணுங்க. green chili ஆட் பண்ணுங்க. அப்புறம் பீஸ் ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து நீங்க கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இத நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல்ல oil நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா red chili ஆட் பண்ணிக்கோங்க. அதோட mustard seeds உரத்தால் அதுக்கு அப்புறமா curry leaves ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க உங்க கிரைண்ட் பண்ண பேஸ்ட இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சட்னி வந்து ரெடி ஆயிடும். சோ நம்ம ஆசம் டிஷ் இப்ப வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க.